ஹே காய்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கம்பெனி வந்து ஃப்ளையிங் கார் வந்து manufactured பண்றதுக்கு and அதை வந்து மக்களுக்கு வந்து சேல் பண்றதுக்கு வந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. சோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து இந்த காரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கார் வந்து எப்படி வர்க் ஆகுது and இந்த காரை வந்து மக்களுக்கு வந்து எப்போ சேல் பண்ண போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல நாம கிளியரா பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்பெனியோட பேர் என்னன்னா பால்வி. இந்த பால்வி அப்படிங்கற கம்பெனி வந்து எங்க இருக்குன்னா நெதர்லாண்ட்ல வந்து இருக்கு. இந்த ஃப்ளையிங் கார் தான் வந்து உலகத்திலே கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் கார். இந்த ஃப்ளையிங் காருக்கு வந்து என்ன பேர் வந்து வச்சிருக்காங்கன்னா லிபர்ட்டி அப்படினு வந்து பேர் வச்சிருக்காங்க. இவங்களோட காரை வந்து யூரோப்போட ரோட்ல வந்து ஓட்டிறதுக்கு அபிஷியலா எல்லா லீகலான ப்ராசஸையுமே வந்து முடிச்சிட்டாங்க and இவங்களுக்கான லைசென்ஸ் பிளேட்டையுமே வந்து வாங்கி முடிச்சிட்டாங்க. இந்த கார்ல மொத்தமா 3 வீல் வந்து இருக்கு. எப்படி ஆட்டோல வந்து 3 வீல் இருக்குதோ அதே மாதிரி இந்த கார்லயுமே வந்து 3 வீல் வந்து இருக்கு. இந்த கார் வந்து ஃபாஸ்டா போறப்போ அப்படினா ஃபாஸ்டா வந்து டர்ன் ஆறப்போ 3 வீல் இருக்கதனால ஃபிளிப் ஆறிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஃபிளிப் ஆகாம இருக்குிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைட்ராலிக் டில்ட்டிங் சிஸ்டம் வந்து இந்த கார்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ஃபிக்ஸ் பண்ணதனால கார் வந்து ஃபிளிப் ஆகாம இருக்கும். இந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றப்போ இத பறக்க வைக்கிறதுக்காக ஏரோப்ளேன்ல உள்ள மாதிரி விங்ஸ் வைக்கலாமா அப்படி இல்லனா ஹெலிகாப்டர்ல உள்ள மாதிரி ரோட்டார் பிளேட்ஸ் வந்து வைக்கலாமா அப்படினு வந்து இவங்க யோசிச்சிட்டு இருக்கப்போ ரெண்டுமே வேண்டாம். கைரோகாப்டரோட டிசைனை வந்து இந்த கார்ல வந்து வைக்கலாம் அப்படினு வந்து டிசைட் பண்ணாங்க. கைரோகாப்டர் அண்ட் ஹெலிகாப்டருக்கு ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹெலிகாப்டர் வந்து பறக்கிறதுக்கு வந்து இன்ஜினை யூஸ் பண்ணி வந்து பறக்கும். ஆனா கைரோகாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பறக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இன்ஜினோட யூஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹைட் வந்து ரீச் ஆனப்புறம் நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டாலுமே வந்து அந்த கைரோகாப்டர் வந்து கீழே வரப்போ ஏர் ஃப்ளோ மூலமா வந்து அந்த ரோட்டார் பிளேட்ஸ் வந்து சுத்தி அகைன் வந்து அந்த கைரோகாப்டர் வந்து லிஃப்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த கார்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து பறந்துட்டு இருக்கப்போ ஃபியூல் எல்லாம் போனாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஏன்னா இதுல வந்து கைரோகாப்டரோட கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சேஃபா வந்து நம்மளால வந்து லேண்ட் பண்ண முடியும். யூரோப்பில் வந்து ரோட்டில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து எப்போ வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கினாங்கன்னா அக்டோபர் 2020 எப்போ வந்து வாங்கினாங்க. இந்த காரை வந்து எப்போ வந்து சேல் பண்ண போகிறாங்கன்னா 2022 ஸ்டார்டிங்கில் வந்து சேல் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரில் வந்து மொத்தமாக ரெண்டு இன்ஜின்ஸ் வந்து இருக்கு. ஒரு இன்ஜின் வந்து ரோட்டில் வந்து போகிறதுக்கு அண்ட் அது வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவர்னா 100 horsepower அண்ட் செகண்ட் இன்ஜின் வந்து பறக்கிறதுக்கு. இதில் மொத்தமாக ரெண்டு சீட் வந்து இருக்கு. இதோட ப்ரொடக்ஷனை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த 6 to 8 months வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரில் வந்து ஒரு பட்டன் உண்டு. அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நார்மலான ஒரு கார்லேருந்து ஃப்ளையிங் காராக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ டாப் ப்ரொப்பலர், ரியர் ப்ரொப்பலர் அண்ட் ரியர் இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொப்பல்லர்ஸில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து ஹைட்ராலிக்கலி ஆப்ரேட்டட். இந்த கார் வந்து பறக்கிறப்ப எவ்வளோ ஸ்பீடு வந்து போகும்னா 110 miles an hour அண்ட் ரோட்டில் போகிறப்ப இதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 88 miles an hour. இந்த காரில் உள்ள ஆக்சிலரேட்டர் அண்ட் கிளட்ச் வந்து பறக்கிறப்ப ரட்டராக வந்து கன்வெர்ட் ஆகும். ரட்டர் அப்படின்னா என்னென்னா பறக்கிறப்ப ஸ்டியரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் வந்து ரட்டர். இந்த காருக்குள்ள ரைட் சைடில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா மூவிங் மேப், டிரான்ஸ்பாண்டர், ரேடியோ, அதுக்கப்புறமா ஃபியூயல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த காரை வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த காரை மட்டும் விற்காமல் அந்த கார் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இந்த காரை வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த காரோட டோட்டல் வெயிட் எவ்வளோனா 660 kg. இந்த காரோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா $3,99,000 $5,99,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கார் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிது. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.